அனுபவங்களும் கிறிஸ்துவ மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டன. மத குருக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நான்கு சுவிசேஷங்கள் தவிர மற்றும் ஏராளமான சுவிசேஷங்களும் கிபி 2வது நூற்றாண்டு வரை கிறிஸ்துவர்கள் மத்தியில் வழக்கில் இருந்துள்ளன. நசராணிகளின் சுவிசேஷம், ஹீப்ரு மொழியில் உள்ள சுவிசேஷம், எகிப்தியர்கள் ஈஜிப்த் வழக்கில் இருந்த சுவிசேஷம், பர்னபாஸ் எழுதிய சுவிசேஷம், காஸ்பல் ஆஃப் பர்னபாஸ் எழுதிய சுவிசேஷம், இப்படி பல பல இருந்தன. ஒரு கணக்குப்படி சுமார் 100 சுவிசேஷங்கள் மக்களுடைய புழக்கத்தில் இருந்திருக்கின்றன. மேத்யூ, மார்க், லூகா, யோவான் ஆகிய நால்வருடைய அதை தவிர மற்றவை எல்லாம் மறைபொருளானவை, அப்போக்ரிஃபா, சந்தேகமானவை என மத குருக்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டதுடன் அவற்றை அழித்தும் விட்டனர். கிபி 2வது நூற்றாண்டில் மார்சியோ ஆப்சினோபி என்ற பாதிரியார் யூத எதிர்ப்பு உணர்ச்சி மிகுந்தவராக இருந்தார். பழைய ஏற்பாடு முழுவதையுமே கிறிஸ்துவ உலகம் உதறி தள்ளிவிட வேண்டும் என்றும், ஈசாநபி காலத்திலிருந்து தான் மார்க்கமே தொடங்குவதாக அறிவிக்க வேண்டும் என்றும் பிரச்சாரம் செய்யலானார். லூக்காவினுடைய சுவிசேஷம்தான் சரியானது என்றும், ஏனெனில் பவுல் செயின்ட் பாலுடைய கருத்துக்களை அதுதான் உண்மையாக பிரதிபலிக்கிறது என்றும் அவர் சொல்லி வந்தார். இந்த செயின்ட் பாலை பற்றி அடுத்து பார்ப்போம். ஒரு சமயம் இந்த கிறிஸ்துவ பாதிரியை கிறிஸ்துவ தலைமை பீடம் மத பிரஸ்தானம் எக்ஸ்கம்யூனிகேஷன் செய்து வைத்திருந்தது. இதற்கு இடையில் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்களின் நடவடிக்கைகள் என்ற பகுதியும் சேர்த்துக் கொள்ளப்பட்டது மற்றும் சில நிருபங்களும் சட்ட அங்கீகாரம் பெறலாயின. இப்படியாக புதிய ஏற்பாடு எனப்படும் நியூ டெஸ்டமெண்ட் புதிய புதிய பகுதிகளை சேர்ப்பதும் ஒன்றிரண்டை கழிப்பதும் நடந்து கொண்டே இருந்தன. கிபி 2வது நூற்றாண்டுகளில் இந்த வேலைதான் நடந்து கொண்டிருந்தது. கிபி 393வது ஆண்டில் ஹிப்போ ரிஜர், கவுன்சில் ஆஃப் ஹிப்போ ரிஜர் என்கின்ற இடத்திலும், கிபி 397வது ஆண்டில் கர்த்தேஜஸ் என்ற இடத்திலும் நடைபெற்ற குருமார்களின் கவுன்சில்களில் புதிய ஏற்பாட்டுக்கு முழு உருவம் கொடுக்கப்பட்டது. சுவிசேஷங்கள் சம்பந்தமாக இன்று நமக்கு கிடைத்திருக்கும் மிக பழமையான ஆதாரங்கள் கிரேக்க மொழியில் உள்ளன. அவை கிபி 4வது நூற்றாண்டில் எழுதப்பட்டன. இதன் பிரதிகள் வேட்டிக்கன் உலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. கோடெக்ஸ் வேட்டிக்கன் என்ற வால்யூமில். இது தவிர சினாய்மலை பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட சில பிரதிகள் லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கின்றன. கான்டாக்ட் சினாட்டர். இப்பிரதியில் மத குருக்கள் மறைபொருளானவை என ஒதுக்கி தள்ளிய சுவிசேஷங்கள் இரண்டும் கூட அடங்கியிருக்கின்றன. புதிய ஏற்பாடு சம்பந்தமான மூல ஆதார சுவடிகள் உலகின் பல பாகங்களிலும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அவற்றின் எண்ணிக்கை சுமார் 250. இந்த மூலச்சுவடிகளில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டிருப்பதை இன்றும் காணலாம். ஒன்றில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்கு மற்றொன்றில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்கும் வித்தியாசங்கள் இருப்பதை காணலாம். பழைய சுவடிகளிலிருந்து எடுத்து எழுதிய எழுத்தர்கள் தங்களது மனம் போல பல வாசகங்களை விட்டுவிட்டு காப்பி அடித்திருக்கிறார்கள். ஒரு சில எழுத்தர்கள் மார்ஜின்களில் குறிப்பிட்டுள்ளதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதாவது ஓரத்தில் மார்ஜின் போடுறோம், அந்த ஓரத்தில் எழுதியுள்ளவைகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். பின்காலங்களில் இதை பார்த்து எடுத்து எழுதியவர்கள் அந்த மார்ஜினில் குறிப்பிடப்பட்ட வியாக்கியனங்களையும் மூல நூலுடனே சேர்த்து எழுதிவிட்டிருப்பதை கண்கூடாக காணலாம். ஆரம்ப கட்டத்தில் சிரியாக் மொழியில் இந்த ஆதாரங்கள் இருந்திருக்க வேண்டும். அம்மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்படும் பொழுது கூட்டல் கழித்தல்கள் அநேகம் நடந்திருக்க வேண்டும். கிரேக்க மொழியிலிருந்து லத்தீன் மொழிக்கு கிபி 6வது நூற்றாண்டில் புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அச்சமயமும் கூட்டல் கழித்தல் திருத்தல் அடித்தல் போன்றவைகள் நடைபெற்றிருக்கின்றன. செயின்ட் ஜெரோம் என்னும் கிபி 6வது நூற்றாண்டில் லத்தீன் மொழியில் எடுத்து எழுதிய புதிய ஏற்பாடுதான் வல்கேட். இன்று கிறிஸ்துவ உலகத்தில் அதிகாரப்பூர்வமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. என்றாலும் வல்கேட் கிரந்தத்திற்கும் இன்றைய நாளில் வெளிவரும் பைபிளின் புதிய பதிப்புகளுக்கும் உள்ள வித்தியாசங்கள் சொல்லவே முடியாது. இன்றைய பைபிளில் 13,000 தவறுகள் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. அற்புதங்களும் வம்சாவழியும் சுவிசேஷங்களில் ஈசாநபி செய்து காட்டிய அற்புதங்கள் அநேகம் பற்றி சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றன. நபி அவர்கள் நோயாளிகளை குணப்படுத்தியது, குஷ்டரோகிகளை சுகப்படுத்தியது, பைத்தியங்களை தெளிய வைத்தது, குருடர்களுக்கு பார்வை அளித்தது, தண்ணீரின் மேலே நடந்து காட்டியது, தண்ணீரை திராட்சை ரசமாக வைன் மாற்றியது போன்ற பல பல செயற்கரிய செயல்களை செய்து காட்டியிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களது பிறப்பே ஒரு அற்புதமாகும். எந்த மனிதனும் அன்னை மரியத்தை தொடாத முறையிலேயே அவர்கள் கர்ப்பம் பெற்றிருக்கிறார்கள், ஈசாநபியை பெற்றெடுத்திருக்கிறார்கள். ஆண் துணை இல்லாமல் பெண் கருத்தரிப்பது என்பது மனித வரலாற்றில் ஓர் அற்புதம் என்றாலும், இன்னும் சில மிருகங்கள் குறிப்பாக சில பறவைகள் விஷயத்தில் ஆண் துணை இல்லாமலேயே பெண் பறவைகள் கருத்தரிக்கும் நிகழ்ச்சிகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இத்தகைய இயற்கை தன்மையை விஞ்ஞானிகள் பாத்தினியோஜெனிசஸ் என்று அழைக்கிறார்கள். ஆனால் மனித இனத்தில் ஈசாநபி ஒருவர்தான் விதிவிலக்கு, மற்ற யாரும் அவ்வாறு கருத்தரிக்கவில்லை. செயற்கரிய செயல்களில் நம்பிக்கை வைப்பது விஞ்ஞானிகளால் ஒத்துக்கொள்ளக்கூடிய காரியமா என்ற கேள்வி எழலாம். மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்கின்றன.
அதிசயங்கள் நிகழத்தான் செய்கின்றன. விஞ்ஞானிகள் அவற்றையெல்லாம் மறுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அல்ல. ஒரு தொழுநோயாளியை ஈசா நபி குணப்படுத்தினார் என்ற விஷயத்தை யாரால் ஒப்புக்கொள்ள முடியும்? நிச்சயம் விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்கின்றனர், புரிந்து கொள்ள முடியும். ஈசா நபியின் பிறப்பு பற்றிய இறைவனின் ஆற்றலையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் மனிதன் ஆதம் நபியிலிருந்து இப்ராஹிம் நபி வரைக்கும் 20 தலைமுறைகள் தான் ஆகியிருக்கின்றன என்ற வரலாற்றை யார் ஒத்துக்கொள்ள முடியும்? பைபிள் படி மனிதன் ஆதம் நபியிலிருந்து இப்ராஹிம் நபி வரைக்கும் 20 தலைமுறைகள் தான் உலகில் ஏற்பட்டிருக்கின்றன என்ற வரலாறை பைபிள் தருகிறதே, இதை ஒத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. உண்மைக்கு புறம்பானது என நன்றாக தெரிந்த விஷயத்தை சொல்லி இப்படித்தான் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது, அதில் நம்பிக்கை வைக்கத்தான் வேண்டும் என்றால் அது இன்றைய நாகரிக உலகத்தில் எல்லோராலும் சாத்தியப்படக்கூடிய ஒன்றல்ல. படைப்புகளை பற்றி பைபிள் குறிப்பிடும் பொழுது 6 நாளில் உலகை இறைவன் படைத்துவிட்டு ஓய்வு எடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் திருக்குரான் ஷரீஃபில் என்ன சொல்லுகிறது? அதிகாரம் 50:38. ولقد خلقنا السماوات والأرض وما بينهما في 6 أيام وما مصنا من لغوب. நிச்சயமாக நாம் தான் வானங்களையும் பூமியையும் அதற்கு மத்தியில் உள்ளவைகளையும் 6 பிரிவுகளில் படைத்தோம். அதனால் நமக்கு யாதொரு களைப்பும் சோர்வும் ஏற்பட்டு விடவில்லை என்று சொல்லியிருக்கிறது. மேலும் 6 நாள் என்று பைபிளில் சொல்லுவதற்கும் திருக்குரான் ஷெரீஃபிலே சொல்லுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை திருக்குரான் ஷெரீஃபே இயம்புவதை கேளுங்கள். குர்ஆன் 70:4 சொல்லுகிறது, تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة. ஒரு நாள் என்பதற்கு என்ன விளக்கம் என்று சொல்லுகிறது கேளுங்கள். 50,000 ஆண்டுகளுக்கு சமமான அந்த நாளில் மலக்குகள் ஜிப்ரீல் ஆகிய பரிசுத்த ஆவியும் அவனிடம் சென்றேறுவார்கள். எனவே மேலே மேற்கோள் காட்டப்பட்ட குர்ஆன் வசனங்களிலிருந்து யவும் என்ற வார்த்தை 1,000 ஆண்டுகளை குறிக்கும், 50,000 ஆண்டுகளையும் குறிக்கும், அதே நேரத்தில் ஒரு நாளையும் குறிக்கும். எனவே இப்பதத்திற்கு இடத்திற்கு தகுந்தாற்போல் கால அளவை நிர்ணயித்துக் கொள்வதுதான் அறிஞர்களுக்கு சால சிறந்த ஒன்றாகும். மேலும் பைபிளிலிருந்துதான் குர்ஆன் காப்பியடிக்கப்பட்டது என்ற நீண்ட ஒரு தர்க்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே யூதர்களும் கிறிஸ்துவர்களும் குற்றம் சாட்டினார்கள். பைபிளிலிருந்து குர்ஆன் காப்பியடிக்கப்பட்டது என்ற கூற்றுக்கு அவர்கள் சில விஷயங்களை ஆதாரமாக காட்டுகிறார்கள். அதாவது நபிமார்களின் வாழ்க்கை, மார்க்க வரலாறு போன்ற சில செய்திகள் பைபிளிலும் காணப்படுகின்றன, குர்ஆனிலும் காணப்படுகின்றன. எனவே அவர்கள் இது காப்பியடிக்கப்பட்டது என உடனே பறைசாற்ற ஆரம்பித்து விடுகிறார்கள். முந்தைய நபிமார்களின் வாழ்க்கையை பற்றியும் மார்க்க வரலாறு பற்றியும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் எடுத்துச் சொல்லி இருக்கிறார்களா? அவர்களுக்கு முன்பு ஈசா நபி அவர்களும் அந்த முந்திய நபிமார்களை பற்றிய மார்க்க வரலாறு பற்றியும் எடுத்துச் சொல்லவில்லையா? பைபிளில் இவையெல்லாம் மிக விரிவாக வரையப்பட்டிருக்கின்றனவே. அப்படியானால் ஈசா நபி அவர்களும் காப்பி அடித்துத்தான் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று எந்த பாதிரிமாராவது ஒத்துக்கொள்வார்களா? தௌராத் வேதத்தில் உள்ள நிகழ்ச்சிகளும் புதிய ஏற்பாட்டில் உள்ள நிகழ்ச்சிகளும் ஒன்றாக இருக்கின்றனவே. அதைக்கு சுட்டிக்காட்டும் பொழுது ஈசா நபி அவர்கள் மூசா நபியிடமிருந்துதான் அந்த வரலாற்று உண்மைகளை காப்பி அடித்தார் என்று ஒத்துக்கொள்வார்களா? இவைகள் எல்லாம் சிந்தனைக்குரியவைகள். ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் தான் முகமது நபி அவர்களுக்கு மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுத்தார் என்றும் அதற்கு பின்னரே நபி அவர்கள் புதிய வேதத்தை அறிவித்தார்கள் என்றும் கிறிஸ்துவ குருமார்கள் குற்றம் காட்டியிருக்கிறார்கள். இதற்கு மறுப்பு இந்த முஸ்லிம்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த நவீன ஆராய்ச்சியாளர்களே இது ஒரு கட்டுக்கதை என்று சொல்ல முன்வந்து விட்டார்கள். முகமதுவின் பிரச்சனை, த ப்ராப்ளம் ஆஃப் முகமது என்று ஆர் பிளாச்ரே எழுதிய நூலில் இது குறித்து விரிவாக அவர் சொல்லியிருப்பதை கிறிஸ்துவர்களுக்கு சுட்டிக்காட்டுங்கள். பிரதானமான கிறிஸ்துவ மத அனுஷ்டானங்களில் ஒன்று கடைசி ரா போஜனத்தின் போது நன்றி தெரிவிக்கும் சடங்கு, யுகாரேஸ்ட் என்று சொல்லுவார்கள். ஈசா நபி அவர்கள் தங்களது மரணத்திற்கு முதல் நாள் இரவு தங்களது சீடர்கள் பன்னிருவர்களுடன் கடைசி ரா போஜனம் அருந்துகிறார்கள். அதற்கு முன்னதாக 5 வாட்கோதுமை அப்பங்களை கொண்டு 5,000 மக்களுக்கு உணவளிக்கிறார்கள். இறுதி விருந்தில் நீண்ட சொற்பொழிவுகள் நிகழ்கின்றன. தண்ணீர் இரத்தமாக வாழும் காட்சிகள் நடக்கின்றன. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவனம் உண்டு என்ற உபதேசங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. இந்த நன்றி தெரிவிக்கும் சடங்கு கிறிஸ்துவ மத அனுஷ்டானங்களில் தலை சிறந்தவை ஒன்றாகும். மேத்யூ, மார்க், லூக்கா ஆகிய மூவரும் இந்த யுகாரிஸ்ட் பற்றியும் அதை கொண்டாட வேண்டிய அவசியம் பற்றியும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் யோவானோ இந்த சடங்கு குறித்து வாயே திறக்கவில்லை. ஏன் இந்த மௌனம் என்று தெரியவில்லை.
ஈசா நபி அவர்கள் உயிர் நீத்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவர்கள் உயிர் தெரிந்து வந்ததாக